So, okay, so we'll be dealing with video editing, and first of all we'll start with what is a video and other basics என்னென்ன அப்படின்றத first of all we'll be looking in on this class. So basically your ideology about the video and how a video is created and என்ன kinds of camera movements and what types of cameras are there அப்படின்றது தான் வந்து மேஜரா you are going to see it today. And we'll be also seeing the interface of your Premiere Pro அப்படின்ற எடிட்டிங் டூல் ஆக்சுவலி. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் எடிட்டிங் டூல்ஸ் வீடியோ எடிட்டிங்க்கு நிறைய டூல்ஸ் ரீசன்ட்லி தே ஹாவ் கம் அப் வித். பட் த திங் இஸ் ஐ ஹாவ் எவ்ரி திங் த கான்செப்ட் குட் பி வெரி சிமிலர். இப்போ இது அடோபில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது யூல் பி ஹேவிங் சேம் லேயர் பேஸ்ட் டூல். பட் உங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் போனாலும் அதே சிமிலர் கான்செப்ட் தான் இருக்கும். அந்த கட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபுட்டேஜ் கட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு ஆல் த திங்ஸ் இஸ் கோயிங் டு பி த சிமிலர் அகைன். ஸோ இட் இஸ் பெட்டர் டு லேர்ன் எனி ஒன் சாஃப்ட்வேர். ஆனால் உங்களோட கீஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸ் தான் மாறப்போகுது. ஸோ இப்போ ஃபைனல் கட் ப்ரோன்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அங்கே போனீங்கனாலும் யூல் பி ஹேவிங் the same thing. So first of all you have to know the logic of how to edit your videos. Adhu dhaan vandhu modhalla neenga yosichu therinjikka vendiya content on your video editing knowledge first of all. Okay, so let us start. Okay, so first thing when you get into your videos அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து யூ மஸ்ட் நோ வெரி வெல் அபவுட் த ரெசல்யூஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா என்ன சைஸுக்கு யூ ஆர் கோயிங் டு மேக் வீடியோஸ் அப்படின்றதுல யூ மஸ்ட் பி வெரி ப்ரிசைஸ் ஆன் கிரியேட்டிங் வீடியோஸ். ஏன்னா நீங்கள் இஃப் யூ ஆர் மேக்கிங் அ வீடியோ ஃபார் அ மொபைல் ஃபோன் இல்லை ஒரு சின்ன இப்போ ஃபேஸ்புக் ஆடாக மட்டும்தான் வரப்போகுதுன்னா அதோட சைஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து யூ கேன் ஈவன் மேக் இட் அஸ் 720. ஈவன் இப்போ 720-ஐ தாண்டி 1024 இன்டூ 1024 ஒரு ஸ்கொயர் ஷேப் சைஸில் கூட தேர் மேக்கிங் வீடியோஸ் ஃபார் ஃபோட்டோஷாப் சாரி ஃபேஸ்புக். ஸோ அதனால யூ மஸ்ட் பி வெரி ப்ரிசைஸ் வேர் யூர் ஒர்க்கிங் அண்ட் என்ன உங்களோட யூடியூப்ல. ஸோ அதுதான் வந்து லீஸ்ட் சைஸ் விச் கேன் பி மேட் இப்போதைக்கு. ஸோ அந்த 360p சைஸ்ல அந்த நெக்ஸ்ட் சைஸ் இஸ் சம்திங் கால்ட் 720p வேர் யில் பி ஹேவிங் 1020 இன்டூ 720 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஹைட் குட் பி லைக் 720 அண்ட் பிரெத் குட் பி லைக் 1020. ஸோ அகைன் வென் இட் கம்ஸ் ஹியர் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து 1020 இன்டூ 1080 அப்படின்ற சைஸ் வேரியேஷன். ஸோ ஹார்ட்லி இட் இஸ் நாட் லைக் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஜஸ்ட் ரிமெம்பர் 4K ஹெச்டினா என்ன 1080னா என்ன இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் வென் யூ ஸ்டெப் இன் டு வீடியோ எடிட்டிங் டூல் நீங்கள் அதை வந்து யூ மஸ்ட் பி ப்ரிசைஸ் இன் வாட் சைஸ் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்றதுல வந்து மஸ்ட் பி வெரி ப்ரிசைஸ். ஸோ அதனால வந்து இந்த சைஸஸோட ஐடியாஸ் வச்சுக்கோங்க. வி ஸ்டில் ஹேவ் அன் ஆப்ஷன் டில் கோயிங் டு 8K. பட் ஆனால் அதுக்கான ஃபுட்டேஜஸ் நம்ம கிட்ட இருக்கணும், அதை ரெண்டர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும் நம்மளோட சிஸ்டம்க்கு. ஸோ இது ரெண்டும் தான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வைல் கோயிங் ஆன் ஃப்ரம் 5K to 8K. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ரெட் அப்படின்ற கம்பெனியில் வி ஹாவ் கேமராஸ் ஃபார் 8K அந்த மாதிரி குவாலிட்டிக்கெலாம். ஸோ அந்த ஃபுட்டேஜஸ் வரும்போது யூ மஸ்ட் ஹாவ் அ பிகர் சிஸ்டம் லைக் உங்கள் நார்மல் சிஸ்டம்ல அந்த ஃபுட்டேஜஸ் கே நாட் பி எடிட்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ரெசல்யூஷன் டைப்ஸ். And next thing is, yeah, first, you must have an idea of how your video works. You must have an idea. So, if you look at it, usually a video could be like, you play it, a sequence of movements, it could be there. So, when it comes to frame rates, you'll be having... இப்போ ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வீடியோவில் ஃப்ரேம் ரேட்ஸ்னு ஏதாவது செக் பண்ணியிருக்கீங்களா எப்போவாவது ஹவ் அ வீடியோ ஒர்க் அந்த மாதிரி? ஓகே, ஃப்ரேம் ரேட்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு யூஸ்வலி ஒரு கேமராவில் ஒரு பிக் எடுப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ வாட் யூ டூ இஸ் ஒரு ஒரு ஒரே ஒரு பிக் மட்டும் அந்த ஃப்ரேமை வந்து வில் பி கேப்சரிங். ஸோ அதுக்கு பதிலாக வந்து உங்களோட வீடியோ கேமரா என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ அதுதான் இட்ஸ் கோயிங் டு பி யுவர் வீடியோ சீக்வன்ஸ் ஆக்சுவலி. ஸோ சேம் வே மல்டிபிள் ஃப்ரேம் சீக்வன்சஸ் இருக்கு. இப்போ ரொம்ப ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வில் பி யூசிங் 60 ஃப்ரேம் ரேட்ஸ், 180 ஃப்ரேம் ரேட்ஸ் அந்த மாதிரி வில் பி யூட்டிலைசிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த லாஜிக் பிஹைண்ட் திஸ் இஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்ஸ் இதெல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள ஸ்டெப் இன் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ மஸ்ட் நோ மச் உங்களோட வீடியோவில் என்ன ஃப்ரேம் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க கேமரா யூஸ் பண்ணிருக்காங்கன்ற வரைக்கும் யூ மஸ்ட் ஹேவ் அ நாலேஜ் அபௌட் யுவர் ஃபுட்டேஜ். ஓகே, அண்ட் தென் யா த நெக்ஸ்ட் திங்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மட்ஸ்.
ஸோ பேசிக்கலி வந்து உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ படிக்க போறீங்க அப்படின்றதால வந்து உங்களுக்கு பெருசாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு ஃபார்மேட்ஸ் வந்து ஜேபெக் அண்ட் பிஎன்ஜி மட்டும்தான். ஸோ பிஎன்ஜி அண்ட் ஜேபெக் இதுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன்ஜிக்கு யூஸ்வலி வந்து தேர் வோன்ட் பி எனி பேக்ரவுண்ட், அண்ட் ஜேபெக்கு தேர் குட் பி அ பேக்ரவுண்ட். ஸோ உங்களுக்கு இந்த விஷுவலில் ஒரு இமேஜ் தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து யூஸ்வல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜேபெக் அண்ட் பிஎன்ஜி. இப்போ உங்க சன் டிவி லோகோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல சம்வேர், அது எங்க வச்சாலும் அது அந்த ஸ்கிரீனுக்கு வந்து அது சூட் ஆகும், ஏன்னா பின்னாடி விஷுவல் போயிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சென்டர்ல அந்த லோகோ வந்து டிரான்ஸ்பரண்டாவே சம்வாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேதர் இப்போ புதிய தலைமுறை லோகோ வந்து அந்த மாதிரி இருக்காது, ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கும், அதுக்குள்ள வந்து தே வில் பி ஹேவிங் அந்த புதிய தலைமுறை டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜேபெக் அண்ட் பிஎன்ஜி. ஓகே, அண்ட் ஆல்சோ ஹோல் ஐடியா இஸ் இப்போ இது எல்லாமே வந்து லேயர் பேஸ்டு வீடியோ எடிட்டிங். இப்போ நீங்க பண்ண போறது எல்லாமே ஸோ வீடியோ எடிட்டிங்னாலே இட் இஸ் லேயர் பேஸ்ட் தான் டில் நோ, வேற டெக்னாலஜி எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ உங்களோட ப்ரீமியர் ப்ரோலே வந்து தெர் இஸ் அன் ஆப்ஷன் ஆஃப் கிளீனிங் யுவர் கிரீன் ஸ்க்ரீன், இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் நாட் அப் டு த மார்க் ஆஃப் இப்போ பெரிய படங்கள்ல பண்ற அளவுக்கு அது வராது. ஸ்டில் ஒரு கன்சிடரபிளி யூ கேன் ரிமூவ் இட் ஒரு லெவலுக்கு உங்களால பண்ண முடியும். Okay, so that's a kind of thing which you can expect in a green screen. So you also have an option of cleaning your green screen footage. So if you have a video editing, you'll be having a layer-based editing. So how it looks, if you have a seat, footage, this is something related to VFX, but still I'm showing it for an example. இது மாதிரி ஒரு ஒன் பை ஒன்னா மேல இருந்து பார்த்தா ஒரு விஷுவல் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி வந்து வில் பி ஹேவிங் இட் அஸ் லேயர் பை லேயரா வந்து வில் பி பிளானிங் ஃபார் ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ தட் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம் அண்ட் செகண்ட் ஃபுட்டேஜ், தேர்ட் ஃபுட்டேஜ் இதெல்லாமே வந்து வில் பி ஆடிங் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட், இந்த லேயர் கான்செப்ட் இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, இட் இஸ் பெட்டர் லைக் keep it in mind. உங்களுக்கு நீங்க work பண்ணும்போது you'll be understanding in premier pro, ஏன்னா premier pro is not that complicated, like உங்களுக்கு ஈஸியாவே அது புரிஞ்சிடும். That's not a big deal since you work. Okay, so we'll start with the next major things is camera shots. Okay, before getting into video editing, most important thing you must be aware of camera oda shots எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா camera shots and camera equipment rendume vandu it is interconnected, so okay. You must be aware like idellame vandu lens oda ranges, actually camera oda lens oda ranges da which I'm going to explain it right now. So if okay. When you see here first shot could be like extreme long shot appdin solluvom. Ipo vandu unga kada padi illa oru ungaloda ஏதோ ஒரு ஸ்டோரி படி வந்து இஃப் யூ ஹாவ் ஒரு 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 ஊர்ல அப்படின்னு ஒன்று சொல்ல போறீங்க, ஸோ இட்ஸ் அ பிளசன்ட் சிட்டி அப்படின்னு சொல்ல போறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஹோல் சிட்டியோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒய்டு ஷாட், இதுக்கு வந்து லென்சஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெர் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஒய்ட் லென்சஸ் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் ஐ திங்க் அது ரெக்கார்ட் இல்லை, சினிமோட்டோகிராஃபி கிளாஸஸ்லாம் வில் பி சீன் தட். பட் உங்களுக்கு வந்து இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து இந்த சீன்ஸோட ஓப்பனிங்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அண்ட் தென் செகண்ட் திங் இஸ் அ வெரி லாங் ஷாட், இதுவுமே வந்து சிமிலர் டு தட், பட் இங்கே வந்து என்ன ஃபோக்கஸ்ல இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 9 ஷாட்ஸுமே வந்து ஒரே ஆங்கிள் ஐ மீன் அந்த அதே கேரக்டர் அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க, பட் ஸ்டில் யூ ஹாவ் டிஃபரெண்ட் மல்டிபிள் ஃபீல்ஸ் இன் த சேம் ஷாட் இல்லையா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஒய்டு ஷாட் ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த பொண்ணே தெரியல கரெக்டா, இன்ஃபேக்ட் அவங்க நிக்கிறதே வந்து நீங்க உத்து பார்த்தா தான் தெரியும், பட் ஸ்டில் யூ கேன் சி த ஹோல் சிட்டி இப்ப எந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல நிக்கிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு அந்த ஹோல் சிட்டி தெரிஞ்சிருது. இப்ப ரெண்டாவது ஷாட்ல தான் வந்து யூ ஆர் கன்ஃபர்மிங் தட் ஷீ இஸ் யுவர் சப்ஜெக்ட், இவங்க தான் உங்க கதைப்படி உங்க கதையில ஒரு மேபி ஒரு புரோட்டகனிஸ்டா இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க இங்கதான் ரிவீலே பண்றீங்க. அண்ட் ஈவன் ஆஃப்டர் திஸ் ஷாட் நீங்க போற லாங் ஷாட் இருக்கு இல்லையா, இது வந்து ஈவன் மோர் க்ளோஸா இருக்கும், வேர் யூ கேன் கனெக்ட் ஹர் ஈஸிலி, லைக் இவங்களை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ்லயே வச்சிருப்பீங்க. இப்ப இன்கேஸ் எனக்கு இந்த ஷாட் எல்லாம் இல்ல, எனக்கு டைரக்டா வந்து ஒயிட் ஷாட் தான் இந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்கனாலும் தட் இஸ் ஓகே, விச் எவர் ஒயிட் ஷாட் இஸ் அவைலபிள் அதுல ஆரம்பிங்க உங்களோட ஃபுட்டேஜ் எப்பயுமே. ஓகே, அண்ட் தென் இந்த செகண்ட் ஷாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த மீடியம் ஷார்ட்டுக்குமே வந்து மூணு வேரியேஷன் இருக்கு. ஓகே, இந்த மீடியம் ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விச் எவர் சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்
அதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் உங்களோட மிட் ஷார்ட் இல்லை மீடியம் ஷார்ட்னு சொல்லுவோம் அதை. ஓகே, பேசிக்கலி இட் இஸ் கால்ட் அஸ் கலோக்கியலா இட் இஸ் கால்ட் அஸ் மிட் ஷார்ட். ஸோ இந்த மிட் ஷார்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க போர்டு தான் வந்து மேஜராக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. போர்டு அண்ட் ஹர், அதாவது ஷீ இஸ் இன் அ ஸ்கேட்டிங் மோட் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு ஷார்ட்டை வந்து தே வில் பி மேக்கிங். ஆனால் ரெண்டாவது ஷார்ட்ல வந்து போர்டு வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஸோ ஹர் எக்ஸ்பிரஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், போர்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் தேர்ட் ஷார்ட்ல பாத்தீங்கன்னா ஹர் எக்ஸ்பிரஷன் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஷார்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்க மிட் ஷார்ட்டோட மிட் ஷார்ட்லேயே மூணு வேரியேஷன் கேன் பி ஷோட் ஆக்சுவலி. ஸோ உங்க கதைப்படி நீங்க எதை கொண்டு போகணும், ஸோ யூ வாண்ட் டு ஷோ ஹர் எக்ஸ்பிரஷனா இல்ல கையில இருக்க போர்டை வச்சு கதையா அப்படின்றதெல்லாம் வந்து யூ நீட் டு பிளான் இட் அக்கார்டிங்லி. தேர்ட் சீக்வன்ஸ் கம்ஸ் அஸ் க்ளோஸ் அப்ஸ். ஸோ க்ளோஸ் அப்லேயே வந்து நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் அண்ட் பிசி பிக் க்ளோஸ் அப்னு சொல்லுவோம், அண்ட் தென் நார்மல் க்ளோஸ் அப். ஸோ வென் யூ சி இப்போ இந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் இஃப் யூ கனெக்ட் டு திஸ் ஷார்ட், அது வந்து அவங்களோட ரியாக்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணோம். பட் ஸ்டில் இப்போ நீங்க வந்து அந்த கண்ணை க்ளோஸ் அப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ தெர் இஸ் அன் ஆப்ஷன் லைக் ஷீ சீயிங் சம்திங் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி அந்த ஷார்ட் குட் பி கெட்டிங் கனெக்டட். இந்த மாதிரி ஷார்ட்ஸோட வேரியேஷன்ஸை வந்து பார்க்க ஆரம்பிங்க ரைட் ஃப்ரம் டே ஜீரோ. இன்னையில இருந்து ஜஸ்ட் சி, நீங்க சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி மல்டிபிள் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் ஒரு ஒரு சப்ஜெக்டையோ ஒரு கேரக்டரையோ காட்ட முடியாது, அப்படியே காட்டினாலும் வெவ்வேறு ஆங்கிள்ஸ் மஸ்ட் பி தேர் அப்படின்றதுல வந்து பீப்புள் வுட் பி வெரி ப்ரிசைஸ். அதனால வந்து டேக்கிங் கேர் ஆஃப் இந்த மல்டிபிள் ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அண்ட் அதுல இருந்துதான் தே வில் பி வர்க்கிங். ஓகே ஓகே, ஸோ okay, first thing, okay, so clear with this shots la clear ah irukinga laya till now? Yeah. Okay, so then the next comes, it is camera ku movements irukku. Okay, there are camera movements specific ah. So ipo neenga cameras vandu static ah ninnadhu palaya Balachandra sir padam appadi la pathinga na camera vandu ipdi veliya thirumbu thirupi again ipdi panning shots mattum dhaan irukum. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரிக்ஸ் வந்துருச்சு, ரிக்ஸ்னா எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ தட் கேமரா வந்து ஹெலிகேம் வச்சிருக்காங்க இப்போ. ஸோ வில் பி ஹேவிங் ரவுண்ட் ட்ராலி இருந்தது அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராலி இருந்தது. ஸோ இப்படி மல்டிபிள் திங்ஸ் இருந்தது. ஸோ கேமராக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தெர் இஸ் தெர் ஆர் செட் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து வுட் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருந்தால் இதை இங்கே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ ஆர் டூயிங் அ வீடியோ எடிட்டிங் யூ மஸ்ட் ஹேவ் அன் ஐடியா, லைக் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து யூ மஸ்ட் ரிமெம்பர். ஸோ இஃப் யூ ஹேவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டூயிங் அ ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரினா நீங்கள் சொல்லணும் உங்க டிரெக்டருக்கு, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வேணும் நீங்கள் சொல்லணும். ஸோ அதோட பேசிக்ஸ் ஆஃப் திஸ் கேமரா மூவ்மெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டில்டிங், பேனிங் அண்ட் டாலி இன் டாலி அவுட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து இது இந்த கீழே இருக்கிற அந்த மூணு லெக் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ட்ரைபாட். ஆக்சுவலி இந்த ட்ரைபாட் மேலே கேமரா ஹேண்டில், அந்த ஹேண்டில் இருந்து சம்திங் விச் இஸ் டில்டிங் அப்படின்னா என்னன்னா இப்ப கீழ இருந்து மேல டில் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பாரதி ராஜா மூவிஸ்ல நீங்க பாக்கலாம், டில் டவுன் பண்ணுவாங்க. அவரு அவர் அந்த வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஊரை காட்டுவாங்க இல்லையா. ஸோ அப்போ தில் பி டில்டிங் இட் டவுன். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒய்டு ஷார்ட்ல அந்த கேமரா வந்து டில் டவுன் ஆகி ஓகே ஒரு ஒரு கிராமம் இல்ல அழகான ஊர் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து ரிவீல் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் டில்டிங். அண்ட் பேனிங் அப்படின்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கல்யாண கவரேஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் ஒரு ஒரு டேர்ன் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல எல்லா சினிமோட்டோகிராஃபர்ஸும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பேனிங் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் மூமெண்ட்ஸ் இன் கேமரா. ஏன்னா வந்து நம்ம கிட்ட முதல்ல ட்ரைபாட் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் ஆஃப் மூமெண்ட் இஸ் டில்டிங் அண்ட் பேனிங் மட்டும்தான். லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராலி அப்படின்னு ஒரு ஒரு அடிஷ்னல் எக்யூப்மெண்ட் ஹஸ் பீன் ஃபவுண்ட் அவுட். ஸோ அதுதான் வந்து இந்த இந்த டூல் ஆக்சுவலி. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராலி அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு நம்ம யூஸ்வலி ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும், லைக் ஒரு பெரிய தண்டவாளம் மாதிரி போட்டிருப்பாங்க சம்வேர் ஒரு 12 feet 6 feet அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு த மூவ்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் அந்த ட்ராக் வந்து அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன பூகி ஒன்று வைப்பாங்க. இது அதுக்கு மேலே வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு கேமராவோட ஒரு ட்ரைபாட் வந்து அதிலே இன்பில்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கேமராவோட முன்னாடி போறது பின்னாடி வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ நம்ம பேசினோம் இல்லையா ப்ரீவியஸ்லி, இப்போ இந்த ஷார்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் ஷார்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரீம் ஒய்டு ஷார்ட் வரைக்கும் நம்ம கேமராவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க.
ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட்ல நீங்க மூவ்மெண்ட் கொடுத்தாலும் பெருசா உங்களுக்கு ஃபீல் ஆகவே ஆகாது. ஏன்னா உங்களால அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு கிரேனை வந்து ரெடி பண்ண முடியாது. ஓகே, ஐ மீன் அந்த கிப்பை வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மிட் ஷாட் இல்ல இந்த மீடியம் க்ளோஸ் அப் ஷாட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாட்ல வந்து இந்த ட்ராக் அண்ட் ட்ராலி போட்டு இப்ப இந்த குழந்தையோட க்ளோஸ் அப் போறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு ஒரு மிட் ஷாட் க்ளோஸ் அப் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ வித் திஸ் ஓகே இன்னும் அடிஷன் வித் இப்போ இப்போ நான் பேசின அதே திங்ஸ் தான், அதோட விஷுவலைசேஷன் தான் இது. பட் ஒரே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா பெடஸ்டல் அப் பெடஸ்டல் டவுன் அப்படின்னு வந்து ரெண்டு விஷயம் இங்கே ஆட் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஜிம்மி ஜிப் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க அதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க, இட் இஸ் கால்ட் ஜிம்மி ஜிப். அந்த ஜிம்மி ஜிப்ல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமராவை மவுண்ட் பண்ணிடுவாங்க, அது ஒரு பெரிய கிரேன் ஆர்ம் மாதிரி இருக்கும். அந்த கிரேன் ஆர்ம்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆடட் வித் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கேமராவும் அதோட ஃபோக்கஸ் புல்லிங் ஸ்டப்ஸும் வந்து அதுலேயே வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வென் இட் கம்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஆங்கிள் எல்லாத்தையுமே வந்து அதுலேயே டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவை அதே ஒய்டு ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போன மாதிரி மேலே கீழே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து வந்தது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஸோ அது வந்து வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கிரியேட்டிங் நியூ ஷார்ட்ஸ் அப்போ. ஓகே, அண்ட் ஐல் ஷோ அனதர் இன்னொரு ஜிம்மி ஜிப் ஐ மீன் லைக் இன்னொரு கிப்போட டீடைல்ஸ் ஐல் ஷோ இட். ஓகே, ஸோ இதுல விசிபிளா இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து மேஜர் கேமரா டூல்ஸோட திங்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ட்ரைபாட்ஸ், இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ட்ரைபாட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி த்ரீ லெக்டா இருக்கும். அதுல வந்து டில்ட் அப் டில் டவுன் இல்ல பேன் லெஃப்ட் பேன் ரைட் இது மட்டும்தான் வந்து உங்களால பண்ண முடியும். அண்ட் தெர் இஸ் சம்திங், இது வந்து ரொம்ப ரீசன்ட் இன்வென்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் கிம்பல். இதை வந்து த்ரீ ஆக்சஸ் கிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ரான்என் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், ரான்என் ஜியான் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கிம்பல்ஸ் எல்லாம் தே ஹவ் மேட் இட். நீங்க இன்கேஸ் இப்போ நான் வேணா இந்த இமேஜ் அண்ட் பிபிடியை ஷேர் பண்றேன், ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் ஆன் திஸ். அண்ட் இப்போ கிம்பல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கையில கேமராவை தூக்கிட்டு நடக்கிறோம் அப்படின்னா யூட் பி ஹேவிங் மல்டிபிள் ஷேக்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வென் யூ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் கிம்பல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல என்ன அப்படின்னா, அந்த ஷேக்ஸ் அந்த மாதிரி ஜம்ப்ஸ் எதுவுமே வந்து அதுல இருக்காது. ஸோ அதுதான் அதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட் இஸ் ஹேண்ட் ஹெல்ட். அண்ட் இது இந்த ஹேண்ட் ஹெல்ட் எல்லாம் நீங்க நார்மலா இந்த கல்யாணத்துல எடுப்பாங்கல்ல ஹேண்ட் ஹெல்ட், அப்படியே கவரேஜ் அப்படியே கையில புடிச்சுட்டே நடந்து வருவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹேண்ட் ஹெல்ட். யா, இதுதான் வந்து ஜிப். நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஜிம்மி ஜிப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது என்ன ஆகும்னா, ஒரு கார்னர்ல வந்து கேமரா உட் பி மவுண்டட், அண்ட் இன்னொரு கார்னர்ல வந்து வெயிட்ஸ் இருக்கும். அதாவது உங்க கேமராவை பேலன்ஸ் பண்ற லெவலுக்கு வெயிட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆப்ரேட்டர் வந்து இந்த எண்ட்ல இருந்து கேமராவை வந்து ஐ மீன் அந்த ஜிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மேலே ஏத்துறது இறக்குறது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இட் இஸ் ஸ்லைடர். இது வந்து சின்ன வேர்ஷன் ஆஃப் ட்ராக் அண்ட் ட்ராலி. ஏன்னா இப்போ ட்ராக் அண்ட் ட்ராலி ஒரு ஒரு இடத்துலையும் கொண்டு போய் செட் பண்ணி கேமரா மவுண்ட் பண்ணி அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ், நிறைய டைம் வேஸ்ட் ஆகுறதே வந்து அதுலதான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு வந்து ஸ்லைடர் வந்து வில் பி யூஸ். அண்ட் இன்னொரு பார்ட் இஸ் ஸ்டெடி கேம். ஸ்டெடி கேம் இஸ் த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கிம்பல். ஸோ பாடியிலே வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டர் நடக்கும்போது ஹில் பி ஹேவிங். ஸோ இப்போ என்ன நம்ம எதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து என்ன எடுக்க முடியும், லைக் இப்போ ட்ரோன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் தான் கிடைக்கும், ஒரு மேலே இருந்து ஒரு ஆங்கிள் கிடைக்கும், எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க க்ளோஸ் அப் போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷாட் வேணும், கேமரா மூவ்மெண்ட்ல இருக்கணும் இல்ல ஜிப்ல இருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்க கேட்கலாம் டு அ டைரக்டர். ஓகே, ஸோ அதுதான் வந்து இட்ஸ் ஹோல் ஐடியா ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இந்த இந்த திங்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ ஐ கெஸ் இட் இஸ் டன் வித் திஸ்.